எலிமெண்ட். நம்ம ஷாப்பிங் வந்து ஆன்லைனில் பண்ணுறோம்னா நம்ம என்ன இப்போ யூஸ் பண்ணுவோம்? அமேசான், அலி எக்ஸ்பிரஸ், ஈபே அப்படியான வெப்சைட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த வெப்சைட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்களுக்கான விலையை டபுள் மடங்காக விற்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அது தெரியுதில்லை. எங்களுக்கே ரீசனாக தான் இப்போ ஒரு மூன்று நாளைக்கு முந்தையும் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஈபேயில் ஒரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதாவது ஹெட்செட் மைக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. அதனால் நாங்கள் ஒரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த மைக்கோட விலையை பார்த்தீங்கன்னா ஈபேயில் ஸ்ரீலங்கா மதிப்பின்படி 980 ரூபா. அதே இது நாங்கள் எல்லா வெப்சைட்லேயும் போய் ஆராய்ஞ்சு பார்த்தோம். விஸ்டன்ட் ஒரு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அதில் எல்லா பொருட்களும் இருக்குது, சகல விதமான பொருட்களும் இருக்குது, தரமாக இருக்குது. அந்த நாங்கள் இப்போ ஓட பண்ண ஈபேயில் ஓட பண்ண அதே குவாலிட்டியான மைக்கை நாங்கள் விஸ்ன்ற வெப்சைட்டை போய் சர்ச் பண்ணி பார்த்தனாங்க. அதோடய விலை ஆக கம்மியாக தான் இருக்குது. 400 ரூபாய்க்கு நம்ம அதே மைக், தரமான மைக் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் கம்பெனியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே டாப் 1 பணக்காரனாக இருக்கிறது அமேசான் கம்பெனி ஓனர் தான். அவர் ஃபஸ்ட்டாக அதாவது ஒரு முதலாவது இடத்துல இருக்கிறதுக்கான காரணமே இதான்டி இப்போ தான் எங்களுக்கு விளங்குது. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒருவன் டாப் 1 பணக்காரன் பட்டியலில் குயிக்காக வரான்டா என்ன அர்த்தம்? அவனோட ஹார்ட் ஒர்க் மட்டுமே. நான் ஹார்ட் ஒர்க்கை பற்றி நான் இப்போ கதைக்கலை. ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை பொத்தி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொள்ளையடிக்காது, நம்ம அதை மைண்ட் பண்ணாமல் இருக்கிறோம். இந்த விஷயத்த வெப்சைட்டை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கே ஒரு சாதியாக போயிட்டு, அதில் போட்டிருக்கிற விலைகளையும் கூட இதில் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கான். தரமான பொருட்கள் நியாயமான விலையில் போட்டிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷன்ற வெப்சைட் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியும் ஓப்பன் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே 8 மில்லியன் பேர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 8 மில்லியன் பேர் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க குறைஞ்ச காலத்திலே. அதுதான் இனி வர காலத்தில் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும். தரமான பொருட்களை நியாயமான விலையில் வழங்குகிற ஒரு வெப்சைட்டாக அந்த வெப்சைட் உருவாகும். நீங்கள் டவுட் என்னன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன். நீங்கள் ஏதாவது வாங்கலாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் அந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தே ஏதாவது வாங்குங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.